ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வி கே ஆன்லைன் மீடியாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தேனிகள் கொட்டினால் கடும் பாதிப்பு ஏற்படக்கூடும் கொட்டிய இடத்தில் கடுமையான அரிப்பு வலி வீக்கம் சருமம் நிறம் மாறுதல் நாக்கு தொண்டையில் அழற்சி வாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு தலை சுற்றல் சுவாசிப்பதில் சிரமம் இதய துடிப்பு அதிகரிப்பு வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தேனி கொட்டினால் உடனடியாக முதலுதவி சிகிச்சை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் பாதிப்பு மேலும் கடுமையாகிவிடும் தேனி கொட்டிய இடத்தில் சோப்பு நீரை தடவி மசாஜ் செய்துவிட்டு விட்டு கழுவிவிடலாம் பிறகு காட்டன் டவலை கொண்டு சுத்தம் செய்துவிட்டு ஐஸ் கட்டியால் ஒத்தடம் கொடுக்கலாம் அவ்வாறு செய்வது ஒவ்வாமையை தடுக்கும் வீக்கத்தையும் குறைக்கும் உடலுக்குள் விஷம் செல்வதும் தடுக்கப்படும் தேனியின் விஷம் உடலுக்குள் செல்லாமல் தடுப்பது முதலுதவி சிகிச்சையில் முக்கியமானது பேக்கிங் சோடாவுக்கு விஷத்தின் வீரியத்தை கட்டுப்படுத்தும் தன்மை இருக்கிறது மேலும் வலி வீக்கம் சருமம் சிவத்தல் அரிப்பு போன்றவற்றையும் கட்டுப்படுத்தும் பண்பை கொண்டிருக்கிறது சிறிதளவு தண்ணீரில் பேக்கிங் சோடாவை குழைத்து தேனி கொட்டிய இடத்தில் பூசலாம் தேனியின் விஷத்தன்மையை நீக்குவதற்கு வினிகரையும் பயன்படுத்தலாம் ஆப்பிள் சிடேர் வினிகரை சிறிதளவு தண்ணீரில் கலந்து பாதிக்கப்பட்ட இடத்தில் பூசலாம் தேனி கொட்டிய பாதிப்புக்கு பற்பசையும் பயன்படுத்தலாம் அதில் இருக்கும் காரத்தன்மையை தேனியின் விஷத்தில் இருக்கும் அமிலத்தன்மையை குறைக்க உதவும் பற்பசையை பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவிவிட்டு கால் மணி நேரம் கழித்து கழுவிவிடலாம் தேனீ கொட்டிய இடத்தில் தேனையும் பயன்படுத்தலாம் தேன் ஆன்டிபாக்டீரியல் பண்புகளை கொண்டது நோய் தொற்றுக்குள்ளாகியிருக்கும் பகுதியில் படிந்திருக்கும் கிருமிகளை நீக்கவும் உதவி புரிகிறது அரிப்பு மற்றும் வலியை குறைக்க பேர் உதவி புரிகிறது குறிப்பாக வீக்கம் ஏற்பட்டால் அதில் சிறிதளவு தேன் தடவி துணி கொண்டு கட்டி வைக்கலாம் பின்னர் ஒரு மணி நேரம் கழித்து கழுவிவிடலாம் பெரும்பாலானோருக்கு தேனீ கொட்டினால் கடும் பாதிப்பு எதுவும் ஏற்படாது முதலுதவி சிகிச்சை மேற்கொண்டாலே போதுமானது அதில் நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் அவசியமானது இப்படி தேனிக் கொட்டிய பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் அடுத்து வரும் வீடியோவில் இன்னும் ஒரு பயன் தரக்கூடிய ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்